ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் தாய் மீனும் அதன் பிள்ளைகளும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தன. அம்மா, இந்த காடு எவ்வளவு அழகாக உள்ளது, இந்த ஆறும் எவ்வளவு அழகாக உள்ளது. அம்மா வாங்க, அங்கே போய் துள்ளி குதித்து விளையாடலாம். அம்மா மேலே பாருங்கள், அங்கே கொக்கு ஒன்று பறந்து சென்று கொண்டிருக்கிறது. அம்மா அம்மா அதோ பாருங்கள். கொக்கு அண்ணா உடனே கீழே வந்து நின்று இவ்வளமாக யோசித்து கொண்டிருந்தது. உடனே தாய் மீன் கேட்டது, கொக்கு அண்ணாரே, கொக்கு அண்ணாரே, ஏன் இவ்வளவு கவலையாக உள்ளீர்கள் என்று கேட்டது. உடனே அந்த கொக்கு அண்ணா, அங்கே பாருங்கள், உங்களை பிடிக்க ஒரு படகன் வந்து கொண்டிருக்கிறான். அதான் நான் உங்களை எப்படி காப்பாற்றுவேன் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். அப்படியா, எங்களை காப்பாற்றுங்கள் கொக்கண்ணாரே. ஆம், எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நான் உங்களை இந்த ஆற்றங்கரையிலிருந்து வேறு ஆற்றங்கரைக்கு கொண்டு பத்திரமாக நான் சேர்த்து விடுவேன் என்று கூறியது. உடனே அனைத்து மீன்களும் கொக்கு அண்ணாரின் வாயில் ஏறி சென்றன. பாதியில் கொக்கு அண்ணா மீன்களை தின்றுவிட்டு மீதியை முள்களை வழியில் போட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த நண்டு அண்ணா, கொக்கண்ணாரே, இதே போல் என்னையும் நீங்கள் மறு ஆற்றங்கரையில் போய் சேர்த்து விடுங்கள் என்று கூறியது. போகும் வழியில் மீன் முட்கள் கடப்பதை கண்டு நண்டு அதிர்ச்சி அடைந்தது. ஐயோ, இது என்ன அப்படி சுதாரித்து, கொக்கண்ணாரே, என்னை இங்கேயே நீங்கள் இறக்கி விடுங்கள். என் குடும்பத்தார்கள் இந்தா இங்கே இருக்கிறார்கள், வாருங்கள், உங்களுக்கு போய் நான் காண்பிக்கிறேன் என்று கூறிவிட்டது. கூறிவிட்டு கொக்கு அண்ணாரை இறக்க சொல்லியது. இருவரும் தரையில் இறங்கிய பின்னர் நண்டு அதன் இரண்டு கொடுக்குகளையும் கொண்டு கொக்கண்ணாரின் கழுத்தை துண்டாக வெட்டியது. அந்த நிமிடத்திலேயே கொக்கு அண்ணா துடிதுடித்து இறந்தது. உடனே, ஹா 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 ஹா, என்னையும் நீ திங்க பார்த்தாயா என்று கூறிவிட்டு சந்தோஷமாக உயிர் தப்பிவிட்டு வீடு சென்றது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.